தங்கத்தில் முதலீடு செய்வது ஆபத்து. தங்கத்தின் விலை கடந்த 5 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்தது. மார்ச் மாத தொடக்கத்தில் 32,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு பவுன் தங்கம் ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் 44,000 ரூபாய் வரை உயர்ந்தது. ஒரு பவுனுக்கு 12,000 ரூபாய் வரை உயர்ந்தது. கொரோனா வைரஸ் ஊரடங்கு, வேலையின்மை மற்றும் தொழிற்சாலை மூடல், பங்கு சந்தையில் மந்த நிலை உள்ளிட்ட காரணங்களால் முதலீடுகள் முழுவதும் தங்கத்தில் குவிந்தது. தங்கத்தில் முதலீடுகள் குறைந்ததால் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. தற்போது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் இருந்து இந்த மாதம் முழுவதுமே தங்கத்தின் விலை படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து அமெரிக்காவின் வர்த்தகம் நல்ல நிலையில் உள்ளது. தொழிற்சாலைகள் இயங்க தொடங்கியதால் முதலீடுகள் முழுவதும் பங்கு சந்தையை நோக்கி குவிய தொடங்கியுள்ளது. பங்கு சந்தைகள் ஏற்றத்துடன் இருப்பதால் தங்கத்தில் முதலீடு செய்வது குறைந்துள்ளது. தங்கத்தில் முதலீடு செய்வது அதை அவர்கள் விற்று மாற்று வழியில் முதலீடு செய்ய தொடங்கிவிட்டனர். தங்கத்தில் வரும் லாபத்தை விட தொழில்துறையில் லாபம் அதிகம் என்பதால் அதிக அளவில் தொழில்துறையில் தங்கள் முதலீடுகளை குவித்து வருகின்றனர். இதன் காரணமாக தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 12,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. தங்கத்தில் அதிக அளவு முதலீடு செய்தவர்கள் தற்போது நஷ்டத்தை சந்திக்கும் சூழ்நிலையில் உள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 44,000 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு பவுன் தங்கம் தற்போது 39,000 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. இதன் காரணமாக ஒரு பவுன் தங்கத்தின் விலை 5,000 ரூபாய் குறைந்ததால் கடும் நஷ்டத்தை சந்திக்கின்றனர். இன்னும் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை குறையும் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி அதிகமாக உள்ளதால் தங்கத்தில் முதலீடுகளை குறைந்து தொழில்துறை வளர்ச்சி பெறும் என்று செய்திகள் வெளியாகி உள்ளன. இருப்பினும் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்தும் சற்று குறைந்தும் வருகின்றது. நேற்று 1 கிராம் தங்கத்தின் விலை 4,916 ரூபாய்க்கும் ஒரு பவுன் 39,379 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று 1 கிராம் தங்கத்தின் விலை 37 ரூபாய் குறைந்து 4,877 ரூபாய்க்கும் ஒரு பவுன் 39,016 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது.